ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்புடனிவே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு சண்டே மார்னிங் நாங்கள் எல்லாருமே எங்கள் ஜெர்மன் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். கவின்க்கு ஆக்சுவலாக தெரியாது, லாஸ்ட் மினிட்ல தான் நான் வந்து சொன்னேன். இந்த வீடியோலே பார்த்தீங்கன்னா தீபாவளி எப்படி போச்சு, செயின்ட் மார்ட்டின் டே வந்து கிண்டர் கார்டனில் செலிப்ரேட் பண்ணாங்க, அதெல்லாம் எப்படி போச்சுங்கிறத இந்த வீடியோவில் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்கம்மா போகிறோம்? யாரை பார்க்க போகிறோம் தெரியுமா? கெஸ் பண்ணு. நைன். கெஸ் பண்ணு. ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து. உனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்கள பார்க்க தான் போகிறோம். நைன் நைன். உங்கள் பேர் வந்து எந்த பேர் அன்ஃபாங்கன் பண்ணும்? நீ அவங்க வீட்டில எல்லாம் போய் தங்கியிருக்க, தூங்கிட்டுலாம் வந்திருக்க. பார்க்க போலாமா? சரி. இவங்களை பற்றி நான் ஆல்ரெடி பழைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு இங்கே இருக்க ஒரு சில நண்பர்களில் அவங்க வந்து ரொம்பவே க்ளோஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக தான் இந்த லேப் கோகன், கொஞ்சம் பிரெட்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். வீடு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே ஒரு 50% ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான பாக்ஸில் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸஸ் எல்லாமே நான் இக்கியாவில் வாங்கினேன், கொஞ்சம் இது டெடியில் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸஸில் தான் கிச்சன் ஐட்டம்ஸும், அதாவது நம்ம மசாலாஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸும் பேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த கார்ட்டன் பாக்ஸஸ் எல்லாமே அமேசானில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கலாம். இங்கே வீட்டில் நாங்கள் பேக் பண்ணி அந்த புது வீட்டில் போய் அன்பேக் பண்ணுற வரைக்கும் எல்லா வேலையுமே நானும் பிரபாவும் மட்டும்தாங்க பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் வீடியோஸ் வந்து ரொம்பவே டிலே ஆகுது. கவின்காக இங்கே குலோப் ஜாமுன் வந்து நைட்டே செஞ்சிட்டேன், நல்லா ஊறிடுச்சு. நிறையா செஞ்சுருந்தேன், இப்போ பாதிக்கு பாதி காலி ஆயிடுச்சு. எங்கே போச்சு? சிரிக்கிறத பாரு. எங்கே போச்சு? வயிற்றுக்குள்ளே போயிடுச்சா? இப்பயும் வேணுமா? ஃபுன்ஃப் வேணுமா? சரி, ஸ்பூன் எடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு எல்லாம் குலோப் ஜாமுன் தான் போலையே. கவின் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான், ஏன்னா ஸ்வீட்ஸ்னால் அவ்வளோ இஷ்டம், எவ்வளோ கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவான். அதுவும் அன்னைக்கே கேட்டு நான் அன்னைக்கே குலோப் ஜாமுன் செஞ்சு கொடுத்தது இன்னுமே அவனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. நான் அந்த குளிர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் வந்து நான் கொடுக்குறத நான் வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். பால் இருக்குல்ல, நம்ம நார்மல் மாட்டுப்பால் கொடுக்குறோம்ல, அது எல்லாமே நான் கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அடிக்கடி சளி பிடிக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ஸ்வீட்ஸ் கொடுக்குறத ரொம்ப ரொம்ப லிமிட் பண்ணிட்டேன். பாலை வந்து கம்ப்ளீட் வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக நான் ஓட் மில்க் இருக்குல்ல, அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்மள பல பேர் வந்து பாலில் தான் அதிகமாக கால்சியம் இருக்கு, அதனால பசங்களுக்கு வந்து டெய்லி நம்ம கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஸோ உங்க பசங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா நீங்க பாலை வந்து கட் பண்ணி பாருங்க, டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் வந்து நமக்கு தெரியும். ஸோ அந்த கால்சியம்க்கு பதிலாக நம்ம ராகி கஞ்சி கொடுக்கலாம், நட்ஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் சத்து மாவு கஞ்சி இந்த மாதிரிலாம் நம்ம ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஸோ பால் கொடுத்தாதான் கால்சியம் வந்து பசங்களுக்கு போகும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அது இல்லாமல் கூட நம்மளால் மற்ற ஐட்டம்ஸ்லையும் நமக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நான் இப்போ வந்து தம்பிக்கு வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே குளிராக இருக்கிறதுனால நம்ம ஸ்வீட்டும் பாலும் கொடுத்தோன்னா அதை இன்னுமே அக்ரவேட் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் இப்போ ரீசெண்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சுக்கு வந்து ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சுருந்தேன். இந்த டில்டா ரைஸ் வந்து நான் காட்டியிருப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோவில். நிலனுக்கும் நான் சாப்பாடு ஊட்டுறதுனால கொஞ்சம் வந்து குறைவான கன்சிஸ்டன்சியில் தான் நான் செஞ்சுருக்கேன். சப்போஸ் இன்னுமே நல்லா உதிரியாக வேணும், தனித்தனியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ரைஸை வந்து 10 மினிட்ஸ் ஊற வைக்காமல் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி வடித்து வச்சுருங்க. அதே மாதிரி 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி வச்சு வச்சிங்கன்னா நல்லா வந்து உதிரியாக, இன்னும் நல்லா உதிரியாக வந்து கிடைக்கும். ஸோ அதை நான் இன்னொரு வீடியோவில் ஃப்யூச்சரில் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். யாருக்கு பிரியாணி வேணும்? உங்களுக்கும் வேணுமா? ஈஷாடி, சரி எடுத்துட்டு போய் சாப்பிடுத்தாங்க. ஹேண்டை வாஷ் பண்ணிக்கோ, சாப்பிடுங்க. இரு அம்மா உனக்கு ஊட்டி விட்றேன். ம்
சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரே பாட்டா இருக்கு எனக்கு. நல்லா இருக்கா? வடை வேணுமா? சூடா இருக்கு. என்ன இங்க பாரு தம்பி, இங்க பாரு சூடா இருக்கு. நீலன் சூடா இருக்கு, ஊதி ஊதி சாப்பிடணும். என்ன அம்மா பிச்சு போட்டு தரவா? கொடு. இது பேர் என்ன? வடை. சூப்பர். இன்னொருக்கா சொல்லு. வடை. கவி நீ பவுல் எடுத்துட்டு வா தங்கம். ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளின்னு இல்லை, எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் இங்கே இருக்கிறதுனால நம்ம ஊரில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பெருசாக எதுவுமே செஞ்சுக்க முடியாது. இன்னொன்று, கிராக்கர்ஸ் எல்லாம் வைக்கணும்னா நம்ம ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம வந்து வெடிச்சுக்கணும். இந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால எதுவும் பெருசாக பண்ணிக்க முடியல. லாஸ்ட் இயராச்சும் எங்களுக்கு வந்து கிராக்கர்ஸ், அதாவது கம்பி மத்தாப்பு கிடச்சிச்சு, இந்த வருஷம் அதுவும் கிடைக்கல. இன்னொன்று, நாங்கள் பேக்கிங் ஷிஃப்டிங்னு கொஞ்சம் ஹெக்டிக்காக போகிறதுனால அதுவும் எங்களால் பண்ணிக்க முடியல. ஸோ இங்கே இருக்கிறதுனால ஒரு ஸ்பெஷலாக நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிக்கலாம்னா சாப்பாடு மூலியமாக மட்டும்தான். ஸோ நாங்கள் ஒரு சின்ன டவுனில் தான் இருக்கோம், நாங்கள் மட்டும்தான் இந்தியன். ஸோ அதனால் வீட்லேயே இந்த மாதிரி சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சுக்கிட்டோம். அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மன் டிஷ் வந்து சிம்பிளாக பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபிஷ் வந்து ஸ்கின் இல்லாத ஃபிஷ்ஷு, ஸோ இந்த மாதிரியும் கிடைக்கிது, ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே டின்னர்லாம் முடிச்சுட்டு நிலனுக்காக இந்த லாட்டன் செய்கிறதுக்காக தான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா லாஸ்ட் இயர் கொடுத்த லாட்டன் பார்த்தீங்கன்னா பை மிஸ்டேக் வந்து உடஞ்சி போச்சு. அப்புறம் நான் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்களே செஞ்சு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நைட் இதெல்லாம் வந்து ஒட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சு 11:00 மேலே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா செயின்ட் மார்ட்டின் டே ஃபங்க்ஷனுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பிகிட்ருக்கோம். இந்த லேப் கூகன், கிண்டர் பூஞ்சி இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம், நாங்கள் நேம் கொடுத்துருந்தோம். ஸோ அதை தான் இங்கே தம்பி வந்து எடுத்து வச்சுட்ருக்கான். இந்த லேப் கூகன் பார்த்தீங்கன்னா நான் இடைக்கால தான் வாங்கியிருந்தேன், செம்ம சூப்பராக இருக்குது. பேக்கரில் இதுக்கு முன்னாடி காட்டியிருந்தேன்ல கலர்ஃபுல்லான லேப் கூகன், அதை விட இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இன்னொன்று, இது ஒன்று வந்து ஃபுல்லாக பசங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் பத்தாது இல்லை. ஸோ இது வந்து கரெக்டான அளவுலையும் இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டாகவும் இருந்துச்சு. எடுத்து வைக்கிறியா? அம்மா போய் குளிச்சுட்டு வரேன். இதுதான் பாருங்க, நம்ம முந்தின நாள் நைட்டு செஞ்ச லேட்டன். இதில் நிலனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் இன்னும் வச்சுருந்தா நல்லா கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக அப்படி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் தம்பி வந்து பெருசாக கோஆப்ரேட் பண்ணாதனால கொஞ்சம் இருந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் அப்படியே எடுத்து ஒட்டி விட்டாச்சு. கவின் கையில் வச்சுருக்கான் பார்த்தீங்களா அந்த குட்டி எல்இடி லைட்டு, இது வந்து வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்க வந்து இந்த லேட்டன் தூக்கிட்டு போகும்போது சேஃபாக இருக்கும். ஒரிஜினல் கேண்டிலை விட இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னொன்று, கண்டிப்பாக அந்த லேட்டன் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்ரி இயர் நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு போகணும். தொலைச்சிட்டோன்னா சில கிண்டர் கார்டனில் கொடுப்பாங்க, சில பேர் வந்து தர மாட்டாங்க, நீங்களே ஏதாவது செஞ்சு எடுத்துருவாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் இந்த லேட்டன்ஸை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. நாங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா செயின்ட் மார்ட்டின் ஃபெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். கிட்டத்தட்ட 4:00 ஆக போகுது, செம்ம மழை பெய்யுது. அந்த லேட்டன் பிடிச்சிட்டு சுற்றி நடந்து வருவோன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஏன்னா ரொம்ப மழையாக இருக்கிறதுனால ஜஸ்ட்டு பசங்க வந்து பாடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் கொண்டு வந்த ஸ்நாக்ஸை வந்து ஷேர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் ரெடியாகி உட்காந்துருக்கோம், வெயிட்டிங் ஃபார் பிரபா. போய் என்ன சாப்பிட போகிறீங்க? நம்மதா இல்லைம்மா, கிண்டர் கார்டனில் போய் என்னென்னலாம் சாப்பிட போகிறோம் சொல்லு. லேப் கூக, கிண்ட பூச், பூட்டா பிரீசே. பூட்டா பிரீசே அம்மா அங்கே வாங்கியிருக்கேன், வவுச்சர் மாதிரி அங்கே நம்ம பைசா பே பண்ணிவிட்டு முன்னாடியே வாங்கி வச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து கிண்டர் பூஞ்ச் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான், நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அங்கே போயிட்டு முடிஞ்சால் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட மாட்டேன், ஜாக்கெட் போட மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு என்னமோ தெரில, அன்றைக்கி எதுவுமே போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே அடம் பிடிச்சிட்டே இருந்தான்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:00 தான் ஆகுது. நல்லா இருட்டாக இருக்குது பாருங்கள். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கும் இந்தியாவுக்கும் 4.5 hours வந்து டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த செயின்ட் மார்ட்டின் டே ஃபங்க்ஷன் பற்றி, இந்த டைம் டிஃப்ரென்ஸ் பற்றிலாம் என்னோடய பழைய வீடியோலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெதர் நல்ல வஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி. நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் கேன்சல் ஆகிடும் தான் நினச்சோம். பட் பேரண்ட்ஸ்க்கு எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்க வந்து பிரெட்ஸு ட்ரிங்க்ஸ் எல்லாமே ப்ரியராக ஆர்டர் பண்ணி எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் ஆப்வியஸாக கேன்சல் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் மெயில் பண்ணியிருந்தாங்க, எல்லாருமா வாங்க, நம்ம வந்து குயிக்காக செலிப்ரேட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. இன்னொன்று, கவின் வந்து செலிப்ரேட் பண்ணுற லாஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ் இது எல்லாமே. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து குருன்ஷுலை ஜாயின் பண்ணிவிடுவான். அங்கே போயிட்டால் இந்த மாதிரி அங்கே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சோம். நல்லா சூப்பராகவே ஜாலியாகவே செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த டைனோசர் பிரெட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க போல். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இங்கே நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில், ஜெர்மனியில் பிரெட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா கோகோனட் ஃப்ளேவரில் செஞ்சுருந்தாங்க. பேரண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்களா இல்லை இதை அவங்க ஆர்டர் பண்ணி நமக்கு வாங்கியிருந்தாங்களான்றது தெரியல. பட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கவினும் இல்லைனும் அன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா இந்த டைனோசர் பிரெட் தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. கிண்டர் கார்டனுக்கு நாங்கள் வாங்கிட்டு போனோம். இந்த கிண்டர் பூஞ்சும் லேப் குகனும் எடேக்கா சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஒரு பாட்டில் கிண்டர் பூஞ்சுக்கு நீங்கள் 100 ml தண்ணி சேர்த்து குடிச்சிங்கன்னா ரொம்ப தித்திப்பாக இல்லாமல் அளவாகவே இருக்கும். சாரி, இந்த லேப் குகனோட ஃபோட்டோஸை வந்து எடுக்க முடியல. எடேக்கால ப்ளூ கலர் பேக்கெட்டில் இருக்கும். இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து தீபாவளியும் செயின்ட் மார்ட்டின் டே ஃபங்க்ஷனும் போச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாருமே சீக்கிரம் மீட் பண்ணுறான். பை ஃப்ரம் நீ வே சூஸ்.